தன்னைத்தானே மறக்கச் செய்யும் இந்த வித்தியாசமான சிகிச்சை பற்றிய ஆர்வம் பெண்களிடம் இப்போது வேகமாக பரவி வருகிறது. அப்படி என்னதான் இதில் இருக்கிறது? நச்சின நாலு பாயிண்ட்களை விளக்குகிறார் மகப்பேறு கல்வியாளரும் இப்ரோபத் ஆலோசகருமான டாக்டர் ஜெயஸ்ரீ ஜெயகிருஷ்ணன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களை வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் சொல்லுவோம். ஸ்கிரிப்ட் ரீடிங் தான் வந்து ஒரு கர்ப்பிணி பண்ணாங்க குழப்பம் போடுற குழந்தை எப்படி அவங்க கற்பனை பண்ணி வச்சுருக்காங்கன்றது ஒரு கடிதம் மாதிரி எழுதுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கடிதங்கள் எழுதி அந்த குழந்தைகிட்ட படிக்கிறப்போ அந்த எண்ண அறிவில் வந்து குழந்தைகிட்ட போய் சரி அவங்க எண்ண போதையே குழந்தையும் அதே மாதிரி வளர்த்த மாதிரியே இருக்கும். இன்னொரு பாட்டு வந்து மியூசிக் தெரியுமா, அதாவது ரொம்ப லைட் மியூசிக். அந்த மியூசிக் போட்டாலே அம்மாவோட கற்பனை இறங்கம் வந்து அந்த இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் கற்பனையிலே அவங்க போகிற மாதிரி அவங்களுக்கு நினைவு. அவங்க அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரனால டெலிவரி சமயத்தில் கூட அவங்க நினைவுகள் எல்லாமே அந்த டைமிங் நம்ம எப்படி இருக்கோம், பீச்சில் இருக்கோம், என் கூட வந்து என் ஹஸ்பண்ட் இருக்காரு, நான் வந்து என் குழந்தைக்கு நான் டெலிவரி பண்ண போகிறேன், இப்போ என் குழந்தை என் கையில் வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட தான் இருப்பாங்க. காலத்துலேருந்தே இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸு இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணனால என் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அனாவசியமாக அழுகிறது, அனாவசியமாக இந்த விஷயம் அடம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் புரிதல் சக்தி வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இந்த பயிற்சி மூலம் மனைவியின் பிரசவ நேர வேதனை பற்றி கணவனால் உணர முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள்.